அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சுந்தர் சிம்போனியா வெல்த்ல இருந்து. மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கு, 65,000 பாயிண்ட கடந்து சென்செக்ஸ் போயிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இப்போ என்ன பண்ணணும்ன்ற கேள்வி மட்டும் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா மாறவே மாறாது. மார்க்கெட் மேலே போனாலும் ஏன் மேலே போகுது அப்படின்ற கேள்வி இருக்கும், இறங்கினாலும் ஏன் இறங்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். சில நேரம் மார்க்கெட் எங்கேயுமே மூவ் ஆகாமல் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும், அப்பவும் ஏன் இந்த மார்க்கெட் வந்து எங்கேயுமே போக மாட்டேங்குது அப்படின்ற இந்த ஏன்ற கேள்வி மட்டும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மாறவே மாறாது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கு அப்படின்ற கேள்வியை தான் வந்து நம்ம பதில் சொல்ல ட்ரை பண்ண போகிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது ப்ராஃபிட் புக் பண்ணணுமா, இல்லை இந்த டைமில் மார்க்கெட் இப்போ தான் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு இன்னும் புதுசாக ஆட் பண்ணணுமா அப்படின்ற கேள்விகள் வந்து எல்லா இன்வெஸ்டர் மைண்ட்லேயும் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சிம்பிளாக ஏன் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்கானமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கு. அதை பற்றிய டேட்டா பாயிண்ட்ஸை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பல வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்கானமி ஏன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அதோடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பட் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா முன்னைக்கும் இன்னைக்கும் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு வந்து மேலே வந்திருக்கு. முதல் முக்கியமான பாசிட்டிவான விஷயம்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், அதாவது இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஏறிச்சு. அது வந்து க்ரூட் ப்ரைஸாக இருக்கட்டும், இல்லை அலுமினியமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல கமாடிட்டிஸ் அக்ரி கமாடிட்டிஸ் வந்து ஆரம்பிச்சு எல்லாமே பெரிய அளவுக்கு வந்து உச்சத்தை தொட்டுது. அதனால என்ன ஆச்சுன்னா இந்தியாவோட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சது. கிட்டத்தட்ட வந்து 3.5% ஜிடிபிக்கு வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன் தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்நார்மல் பீரியட் நடந்தது, அதாவது கோவிட் மாதிரி ஒரு அப்நார்மல் பீரியடில் நடந்ததுனால தோ அது ஒரு நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமா பேசப்படலை. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கமாடிட்டி ப்ரைஸஸ் உலக அளவில் வந்து பெரிய அளவில் கம்மியானனால இப்போ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் லெவலுக்கு வந்திருக்கு, கிட்டத்தட்ட 0.2% ஆஃப் ஜிடிபிக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு மேஜர் பாசிட்டிவ் பாயிண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் அதே மாதிரி டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் இன்ஃபேக்ட் குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம ஜிஎஸ்டி பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஜிஎஸ்டியோட நம்பர் மேலே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் இண்டிகேஷன் நம்மளுடைய எக்கானமி வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு பொருள் வித்தால் தான் ஜிஎஸ்டியை வந்து கலெக்டே பண்ண முடியும். அப்போது ஜிஎஸ்டி கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் நம்மளுடைய ட்ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றது வந்து ஒரு கிளியர் விசிபிள் ட்ரெண்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன்ஸும் ஏறிட்டுருக்கு, விச் மீன்ஸ் நம்மளுடைய வருமானம் வந்து வளரும்போது அதில் வந்து நம்ம பே பண்ணுற இன்கம் டேக்ஸும் வந்து ஜாஸ்தி ஆகும். இது வந்து ஒரு ரொம்ப நல்ல செய்தி. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட லார்ஜர் ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஃபார்மல் எக்கானமியிலேருந்து ஸ்லோவாக ஃபார்மல் எக்கானமியை நோக்கி போயிட்டுருக்கோம். இதுதான் ரொம்ப முக்கியமான குறியீடு நம்ம வந்து பார்க்க வேண்டியது. ஏன்னா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ வந்து ஒன் ஆஃப் த லோவஸ்ட், பட் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட பெட்டராக இருக்கும். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. ஆனால் அது வந்து விசிபிளாக நம்மளுடைய டேட்டா பாயிண்டில் தெரியறதுனால மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரொம்ப விரும்பும். ஏன்னா ஃபார்மல் எக்கானமியாக போக போக இது எக்கானமிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சரை கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் க்ரோத், அதாவது எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லெவலில் வந்து கடன் வாங்குறாங்க அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு குறியீடு. ஏன்னா பிஸ்னஸில் எப்போ கடன் வாங்குவாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கான்ஃபிடென்ஸ். இது ரெண்டுமே ஜாஸ்தியாக இருக்கும்போது தான் நான் கடன் வாங்கியும் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்ற தோணலே எனக்கு வந்து வரும். ஸோ அப்போது இன்றைக்கி வந்து கடனோட இது வந்து பார்த்தீங்கன்னா 6-7% இருந்தது, கிட்டத்தட்ட இப்போ 15% வரைக்கும் வளர்ந்துருக்கு. அப்படின்னா பிஸ்னஸ்லேயும் வந்து ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி ரெடி பண்ணுற ப்ராடக்ட் வந்து விற்கிறதுக்கு தயாராக இருக்குது. ஏன்னா கன்சியூமர் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து இண்டிகேட்டர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் பிஸ்னஸ் கான்ஃபிடென்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறனால தான் கடனும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அடுத்தது டெட் டு ஜிடிபி ரேஷியோ, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது கடன் எந்த அளவுக்கு நல்லதுன்னா ஒரு அளவு இருக்கிற வரைக்கும் தான், அதை விட ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா நாளைக்கு அந்த கடனை கட்டுறதே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகிடும். ஸோ இப்போ கடன் க்ரோத் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது ஓவரால் கடன் அளவு வந்து ஏறி இருக்கா இறங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா குட் நியூஸ் என்னென்னா ஆக்சுவலாக வந்து கடன் கார்பரேட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து கம்மியாக இருக்குது.
இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய லிமிட்டை தாண்டி கடன் வச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த ஓவரால் ரீஃபார்ம்ஸ் பண்ணதுனால என்பிஏ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பீக்காக போயிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் கம்மியாகி பேங்க்ஸ் பெட்டராயிருக்கு, அதே மாதிரி கம்பெனிஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெட்டராயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 62% ஆஃப் ஜிடிபியில் இருந்த டெட் டு ஜிடிபி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49% இறங்கியிருக்கு. எக்கானமி நல்லா வளர்ந்துருந்தாலும் நம்மளுடைய கம்பெனியோட வளர்ச்சி, அதாவது பேலன்ஸ் ஷீட்டோட ஸ்ட்ரென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராயிருக்கு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனா பிளஸ் ஒன் ஸ்டோரி, அதாவது இந்த கோவிடுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ளை செயினும் சைனாலேருந்து வருது வந்து ஒரு பெரிய ரிஸ்க்ன்றதை வந்து எல்லாரும் உணர்ந்தோம், ஓகேவா? ஸோ அதனால எல்லா நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு பதிலாக வேற யார்கிட்ட வந்து ட்ரேடை வந்து பண்ண முடியும், ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு முக்கியமான ஒரு டார்கெட்டாக வச்சு எல்லா கண்ட்ரீஸும் எல்லா கம்பெனிஸும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அது வந்து இந்த டேட்டாவில் ரொம்ப கிளியராக விசிபிளாக இருக்குது. ஸோ யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருட்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா 1.8%லேருந்து 2.8% அளவுக்கு வளர்ந்துருக்கு. அஃப்கோர்ஸ் இது வந்து பெரிய வளர்ச்சின்னா, அதாவது 2-3% ஒரு பெரிய வளர்ச்சி கிடையாது, ஆனால் முன்ன இருந்ததை விட இது ரொம்ப ஏறி இருக்குது. அஃப்கோர்ஸ் இன்னும் ஏற வேண்டியது நிறைய இருக்குது. ஆனால் 2020 அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பேஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்கு. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் தான் வந்து சைனாவுக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டியூட் வேணும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வந்து புரிஞ்சிருக்கு. அதே மாதிரி சைனாவோட எக்ஸ்போர்ட் யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது 21-22% இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18-19% இறங்கியிருக்கு. ஸோ இந்த சைனா பிளஸ் ஒன் ட்ரெண்ட் வந்து ரொம்ப அழகாக இந்த டேட்டாவில் கேப்சர் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்த சில டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிளியராக வந்து இந்தியன் எக்கானமி நல்லா பண்ணிட்டு இருக்குன்னு கிளியராக சொல்லுது. அப்போது சென்செக்ஸ் ஏறதுல வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியே கிடையாது. ஸோ ஏன்னா சென்செக்ஸ் வந்து எக்கானமியை சார்ந்திருக்கு, எக்கானமி வளர வளர நேச்சுரலாக சென்செக்ஸும் வளரதான் போகுது. இப்போ அடுத்த கேள்வி, இப்போ நான் என்ன பண்ணணும் ஆஸ் அ இன்வெஸ்டராக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் புக்கிங்கன்றது எப்போ நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் தேவையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும், அதுக்காக உங்களோட கோலுக்கு தேவைப்படுது, அதுக்காக பணம் தேவைன்னா நீங்கள் வந்து பணத்தை எடுக்கலாம். இல்லை மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம்லி வேல்யூடாக இருக்குன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து பணத்தை விட்ரா பண்ணலாம். ஸோ இந்த காரணத்தில் வந்து மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம்லி வேல்யூடாக இருக்கணும்னா ஆன்சர் வந்து கண்டிப்பாக கிடையாது, ஓகே? மார்க்கெட் ஏறி இருக்கே தவிர மார்க்கெட்டோட எக்கானமியும் வந்து அந்த அளவுக்கு வளர்ந்தனால மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வேல்யூடு கிடையாது. அதே மாதிரி இங்கிருந்து அடுத்த 10 வருஷத்தில் சென்செக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பாயிண்ட் கிட்ட இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 லட்சம் பாயிண்ட் வந்து அடையுமா அடையாதான்னு இன்னைக்கு கேட்டால் ஐயோ 2 லட்சம் பாயிண்ட் போகுமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சார்ட் காமிச்சிருக்கேன். சென்செக்ஸ் 5,000 பாயிண்ட்லையோ இல்லை 10,000 பாயிண்ட்லையோ இருக்கும்போது இது 65,000 பாயிண்ட்டுக்கு போகும்னு சொல்லியிருந்தா நிறைய இன்வெஸ்டர் நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் யாரெல்லாம் இது மேலே நம்பிக்கை வச்சு கடந்த 15-20 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணி இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இதோடைய பெனிஃபிட்டை அனுபவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கேருந்து 2 லட்சம் பாயிண்ட் போகுமானா கண்டிப்பாக போகும். எப்போ போகுன்றது தான் கண்டிப்பாக தெரியாது. 2030 நடக்குதா இல்லை 32 நடக்குதா அப்படின்ற கேள்வி தான் இருக்குமே தவிர நடக்குமான்ற கேள்விக்கு அந்த கேள்விக்கு இடமே கிடையாது. ஏன்னா ஒரு எக்கானமி வளரும் போது நேச்சுரலாக வந்து சென்செக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயே தான் ஆகணும். ஸோ உங்களால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா நேச்சுரலாக நீங்கள் இந்த டைமில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதை வந்து மறந்துட்டு உங்களால் வெயிட் பண்ண முடியுன்ற பட்சத்தில், உங்களுக்கு பணம் தேவையில்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த டைமில் வந்து உங்களுடைய எஸ்ஐபியோ இல்லை உங்களுடைய ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டையோ கண்டினியூ பண்ணிங்கன்னா இந்தியா வளர வளர உங்களுடைய வெல்த்தும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வளரப்போகுது. ஸோ இந்த வெல்த்தை நீங்கள் அடையணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து ரொம்ப ஒரு டிசிப்ளின்டு இன்வெஸ்டராகவும் ஒரு பேஷண்ட் இன்வெஸ்டராகவும் ஃபோக்கஸ்ட் இன்வெஸ்டராகவும் நீங்கள் இருக்கணும். அதோட ரொம்ப முக்கியமாக அடுத்த 3 மாதத்தில் என்ன ஆக போகுது, அடுத்த 6 மாதத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்கறதுக்கு பதிலாக அடுத்த 5 வருஷத்துலையும் 10 வருஷத்துலையும் என்ன ஆகுதுன்னு நீங்கள் ஒரு லாங் டேர்ம் ஃபோக்கஸ்டோடு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்தியா வளர வளர நம்மளுடைய வெல்த்தும் வந்து பெரிய அளவுக்கு வளர போகுது. ஸோ இந்த சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.